சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்று நாம் தவகாலத்தின் ஐந்தாம் ஞாயிறு தினத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்க ஒன்று கூடியுள்ளோம். இயேசுவே நமக்கு வாழ்வளிக்கின்றார். மண்ணில் விழுந்து மடிகின்ற கோதுமை மிகுந்த விளைச்சலை தருவது போல் சிலவையில் இருக்கின்ற இயேசு நமக்கு நிலை வாழ்வு அளிக்கிறார். அவரை நாம் அணுகி சென்று வாழ்வு பெறுவதோடு பிறரையும் அவரை கூட்டிச் செல்லவும் நற்செய்தியின் தூதுவர்களாக எங்களை மாற்றுவோம். தொடரும் திருப்பலியில் வரம் கேட்டு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மரணிகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு
எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் கவலையால் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாளப்படுது நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் நுழைவாகும் திருமகனின் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. நுழைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.
reading from the letter to the Hebrews. In the days of his flesh, Jesus offered up prayers and supplications with loud cries and tears to the ones who was able to save him from death, and he was heard because of his reverent submission. Although he was a son, he learned obedience through what he suffered, and having been made perfect, he became the source of eternal salvation for all who obey him, having been designated by God a high priest according to the order of Melchizedek. The word of the Lord. Thanks be to God. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் புரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாயிதா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கன்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவளர்கள் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராகுவர். எனக்கு தொண்டு செய்வோ என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்திலே தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன செய்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்த நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். தந்தையே, உன் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானத்தில் இருந்த ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடிமுழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் பொருட்டை ஒழித்தது. இப்போது இவ்வுலகு தீர்ப்புக்குள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு உறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். ரஜஸ்வலை பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் சிலுவை பாதை தொடக்கத்திலே சொன்னது போல இது கடைசி தவக்காலத்தினுடைய ஞாயிறு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குருத்தோலை ஞாயிறோடு எங்களுடைய பரிசுத்த வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய தவக்கால முயற்சிகள்
செயல்பாடுகள் எல்லாம் ஒரு கடைசி நிலைக்கு வந்திருக்கின்றது. இறுதி அப்போ கடைசி இந்த ஓட்டப்போட்டி நாங்கள் பார்த்திருக்கிறோம், இல்லை அதை ஓடியிருக்கிறோம். இந்த கடைசி அந்த இல்லை அல்லது அந்த இலக்கு மிகவும் அண்மித்து வருகின்ற நேரத்திலே கொஞ்சம் வேகமாக ஓடுவார்கள் அந்த இலக்கை நோக்கி. அதுதான் இந்த லாஸ்ட் மோமெண்ட் ஆஃப் வின்னிங் பாயிண்ட்னு சொல்லி சொல்லுவார்கள். அதே நேரத்தில் கடைசி கட்டத்தில் வெல்றதுக்குரிய சந்தர்ப்பத்தை அவர்கள் தங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஓடுவது போல ஓடி அந்த இலக்கை அடைவார்கள். அதே போல் எங்களுடைய இந்த தவக்கால ஆயத்தத்தை நாங்கள் இந்த கடைசி வாரத்தில் இன்னும் கொஞ்சம் நுறுக்கமாக வேகமாக கொஞ்சம் கடினமாக நாங்கள் இன்னும் அதிகமாக நாங்கள் தியானித்து எங்களுடைய இந்த தவக்காலத்தை நிறைவு செய்து பரிசுத்த வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைய இருக்கிறோம். அப்போ என்னுடைய இறைவார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு வாசித்த பொழுது இந்த முதலாவது வாசகத்தில் பிடித்த பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்க நான் விரும்புகின்றேன். நாங்கள் முதலாவது வாசகத்தை நாங்கள் வாசித்து கொண்டு போய்கின்னு ஆண்டவர் முதல் சொல்லுகின்றார், உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை போன்றது இந்த உடன்படிக்கை இராது. அவை நான் இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே, என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். இந்த வார்த்தைகளை தான் நான் இன்றைக்கு ஆங்கில திருப்பணியிலும் பகிர்ந்து கொண்ட நான். அதே போல எனக்கு மிகவும் என்னை சிந்திக்க வைத்த வார்த்தைகள் என்ன, நாங்கள் சில இந்த வார்த்தைகளை இந்த பகுதிகளை நாங்கள் வாசித்து கொண்டு பல தடவைகள் நாங்கள் வாசித்து கடந்து சென்றிருக்கலாம். அவை இந்த வார்த்தை எவ்வாறு இன்றைய நாளிலே என்னை ஆழமாக அல்லது போனால் என்னை ஆயத்தப்படுத்த அழைக்கின்றது என்னுடைய இந்த தவக்காலத்தினுடைய பயண தவக்கால செயல்பாடுகளிலே. நாங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே, ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை பழைய உடன்படிக்கையை அழித்து விட்டு புதிய உடன்படிக்கையை நான் உங்களுக்கு தருவதாக வாக்குறுதி கொடுக்கின்றார். அந்த உடன்படிக்கை என்ன என்று சொன்னால், என் சட்டத்தையும் அவர்கள் உள்ளத்திலே நான் பதித்து வைப்பேன், அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். அதுதான் அந்த உடன்படிக்கை. இந்த முதலாவது வாசகத்தை நாங்கள் ஆங்கிலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அதிலே அழகாக சொல்லப்படுகின்றது, I will make with the house of the Israel, says the Lord, I will put my laws within them and I will write it on their hearts. ஆகவே இந்த உடன்படிக்கை ஒரு எவ்வாறு என்று நான் சிந்திக்கின்ற பொழுது, ஏற்கனவே எங்களுடைய இந்த புதிய உடன்படிக்கை எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களை உன்னத தந்தையிடம் வந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் எடுத்து சொல்லி மன்றாடி கொள்வோம். விசுவாசிகள் மன்றாட்டுகள் பதில், எல்லாம் வல்ல இறைவா அங்கள் மன்றாட்டை கட்டளையிடும். ஆயர்கள் குருக்கள் துருவரத்தார் பொது நிலையினர் அனைவரையும் உமது பாதுகாப்பில் வழிநடத்தி உம்பணி செய்யவும் ஆற்றலை பொழுந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியை நிலைநாட்டும் இறைவா, இன்றைய குடும்பங்களில் உண்மையான அன்பு நிலவிடவும் உறவுகளை சிதைக்கின்ற சுயநலம் பொருளாசை இவை மறைந்த தியாக மனம் உருவாக்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உற்றாம் இறைவா, இவ்வுலகில் வாழ்க்கை சூழ்நிலைகளில் சிக்கி இறை அன்பையும் பிறர் அன்பையும் புறக்கணித்து வாழும் மனிதர்கள் தம்மையே இழந்து பலன் கொடுக்கும் கோதுமை மணிகளாக மாறி தேவையான அருளை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். The resp-
response is, Lord, hear our prayer. Lord, hear our prayer. For peace in our world, that all would turn from hatred to love and from violence to reconciliation. Let us pray to the Lord. Lord, hear our prayer. For our parish community, that by keeping Lent well, we will come to the celebration of Easter with hearts and minds renewed. Let us pray to the Lord. Lord, hear our prayers. For all who are sick or housebound, that they may know the gentle touch of God's healing love. Let us pray to the Lord. Lord, hear our prayers. உணர்வுக்காக கொண்டாடினோம். குறிப்பாக ஞான பிரகாசம் பிலோமினா, ஞானராணி, ஞான பிரகாசம், அந்தோணி முத்து, தாசியஸ் இவருடைய ஆன்மாவுக்காகவும் வேண்டும் என்று நன்றி உணர்வோடு ஆண்டவர் சன்னிதானத்தில் நிற்கின்ற பெட்ரிஷியா ஜூ பெனடி, ட்ரிஸ்டன் ஆண்டனி என்பவர்களுக்காகவும் கொண்டாடி கொள்ளவும். இனமன்றைய வாழ்விலே முதல் தடவையாக திவ்யன கொண்டே பலவுடன் நாம் சகோதரன் அவருக்காகவும் நாம் இந்த மொழியிலே கொண்டாடி கொள்ளுவோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் திருமணமாக கிறிஸ்து வழியாக உங்கள் சமர்ப்பித்து மன்றாடி நிற்கின்றோம். ஆமே. கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்.
நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் சபை சாய்ந்தரளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு
தூதர்கள் இவ்வுலகிலும் அங்குகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று பெறமருள உம்மை பன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தையே தூயாமையான ஒன்றைப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து தூயாவின் ஒன்றைப்பில் என்றென்றும் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு உரை படிப்பினால் பயிற்சி பெற்று நாங்கள் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடு நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே அது பெயர் தூயதென போற்றப்பெற நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தினேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக.
I would like to invite Sebastian to come up for a few words. Actually, he works for the people of Holy Land, and today he and his team is here with us in our church doing a small sale about the holy articles from the Holy Land. So I invite him to say a few words. Thank you, Father. Good afternoon, everyone. Good afternoon. It's an honor to be with all of you today, not only to celebrate Mass, but also to share with you 10 years of my experience as a devoted Catholic with our Christian brothers and sisters that live in the Holy Land. With my team, we had the opportunity to travel back there and experience the persecution that our Christian brothers and sisters are going through all over these years in Bethlehem. And I can say that having seen all those conflicts between the Muslim and the Jewish communities, and unfortunately, our Christian brothers and sisters are caught in the middle of those conflicts. And many of them are thinking or have been forced out of their home, and they have to quit definitively the Holy Land. So this is why my organization works to help support more than 50 persecuted Christian families back there. And I really think as Christians that it's our duty to protect the birthplace of Christianity, because if we go in the past, 50 years ago, the Christian population was representing around 30%. And sadly, today, it's less than 1.5%. And this is only 33,000 Christians that remain there. And for me as a young Christian, this is something that is unacceptable. And it even doesn't make sense, because I truly believe that as a Christian community, it's our responsibility to protect that place, mainly because of the religious persecution that they experience on a daily basis. And the second one, I really think that it's the most important one, it's the lack of income, that it's due mainly to less and less Christians that they're visiting the Holy Land. And right now, many of you are watching the news. For since October, the Holy Land is in big crisis. It's an ongoing war. It's a delicate situation. The Holy Land is completely closed. Pilgrimage are canceled. Nobody is allowed to get in or to get out from the Palestine territories. So it means for these families that only rely and depend on 90% of the sales of these religious carvings to Christians like us, it's made their life difficult and miserable. And it's why that the church invited us to come again to visit you with our ministry, because we continue to provide steady employment to those families that are needed. And when I was living with them, I met so many new families and met carvers that they're very talented and make different kind of bracelet, rosaries, necklaces, even we have birdstone jewelry. One of the most important for me, and I think for all of us, it's the holy kit that we can use to bless our home and the sick. And inside of each of them, we have the holy water from the Jordan River, the holy oil, the holy soil, and also the candle for the Holy Week. And I really think that every Catholic family should have. We have beautiful musical nativity scenes and even icon and silver wall hangings. And finally, the most important for me, and I think for all of us, it's the symbol of our faith, the crucifix, all handmade through the olive tree. And our Christian brothers and sisters insert at each corner of every cross relics from there. So you have a stone from Bethlehem, the frankincense, the leaf, and the soil from Jerusalem. So to give an opportunity to all of you to help support our Christian brothers and sisters today, we will accept all forms of payment
even the credit card, the debit card, and cash. And the last thing I want to share with you, living with them made me realize how we're blessed to be here in Canada. We have opportunity that in the entire world, nobody have. And as Christian, I really think that we have to continue to devote our life to continue to protect others. And last October, Archbishop Leo invested me as a Knight of the Holy Sepulchre of Jerusalem. The Pope has chosen me to carry my mission with the Knight. And I make my vow to continue to protect the Christians in the Holy Land. And to do so, it's because of your support. So all small gestures make a big difference. So after Mass, come see us in the parish hall. And it will be a pleasure to meet you all. Thank you so much, Father, for everything. And God bless you. Thank you, Sebastian. திருப்பதி முடிந்ததும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அங்கே சென்று உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய உதவியையும் சப்போர்ட்டையும் நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. தொடர்ந்து முதலிலே இன்றைய நாளிலே திவ்ய கருணையை முதல் தடவையாக பெற்றிருக்கின்ற நவீன் ஆண்டனி அவர்களை நான் அன்போடு வாழ்த்து நிற்கின்றேன். கங்க்ராச்சுலேட் நவீன் ஆண்டனி ஹூ ரிசீவ் வசூலி கருணை டுடே. ஸோ மே காட் பிளெஸ் ஹிம் அண்ட் கண்டினியூஸ்லி ஷோ ஹிஸ் பிளெஸிங் அபவுட் ஹிம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நவீன். Secondly, not the least, I would like to thank all our youth members, those who participate, especially yesterday they had a Lenten retreat. Actually, 12 youth they participated yesterday. It was a very beautiful moment, beautiful day that even Father Dunstan, he really welcomed us. He hosted very well, very nicely, and he supported us. So in this moment, I remember Father Dunstan and thank him. At the same time, all the youth and all the parents, those who contributed, and also the youth coordinator Jessica, who was behind the scene and arranged everything. So I thank you all, the youth, the coordinator, and the parents, as well as Father Dunstan. Thank you very much, especially the youth. And also today, they made their whole effort and, you know, presented a beautiful performance of Passion Play by doing their Station of the Cross. Really, after the Passion Play, when I went, I go down back. Some people, they said, they really impressed and they really touched me. Their hearts were touched by their expressions and all their, you know, their performance. So I take this opportunity to thank all the youth who also participate in the Passion Play, as well as the choir, and also the people who are behind the scene, the parents, every parents, and the youth coordinator, Jessica, as well as Sukandaniyaka. So thank you and congratulations all the youth. Let us give a big round of applause. அடுத்ததாக 23 தேதி குருத்தோலை ஞாயிறு, மன்னிக்கவும் சனிக்கிழமை அன்றைய நாள் எங்களுடைய இந்த ஆலயத்திலே த ஹோப் என்கின்ற திரைப்படம், ஆங்கில திரைப்படம் ஒன்றை அவர்கள் ஒழுங்கு செய்கின்றார்கள். யாராவது நீங்கள் பங்கு பெற்று விரும்பினால் அதற்குரிய டிக்கெட்ஸை நீங்கள் திருப்பலை முடிந்ததும் பெற்றுக்கொள்ளலாம். $10 அர்த்தமுள்ள மிகவும் உண்மையான வாழ்வின் கதையை கொண்டதாக இந்த படம் அமைந்திருக்கின்றது. யூத் யாராவது இங்கே வருகிற சனிக்கிழமை நீங்கள் இந்த படத்தை பார்க்க விரும்பினால் நீங்கள் அதற்குரிய டிக்கெட்ஸை பெற்றுக்கொள்ளலாம். திருப்பலி முடிந்ததும் இன்னும் வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு இது இந்த திரைப்படம் இங்கே காண்பிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். அதே போல வருகிற சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கனடா திருமறை கல்லா மன்றத்தினர் 100க்கும் அதிகமான நடிகர்களோடு இணைந்து அவர்கள் அரங்கேற்றுகின்ற ஆண்டவருடைய திருப்பாடுகளின் காட்சி மார்க்கம் பகுதிகளிலே அரங்கேற்றப்படுகின்றது. ஆகவே யாராவது அதிலும் நீங்கள் பங்கு பெற்றி பார்த்து பலன் பெற விரும்பினால் இந்த பாஸ்கா பரிசுத்த வாரத்தை அர்த்தமுள்ள விதத்தில் நீங்கள் செலவழிக்க விரும்பினால்
விரும்பினால் நீங்கள் அதற்குரிய டிக்கெட்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திருப்பலி முடிந்ததும் நீங்கள் அதற்குரிய டிக்கெட்ஸை $10 பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன். இடமன்றைய நாளிலே இரண்டாவது காணிக்கை ஷேர் லைஃபுக்கான காணிக்கைகளுக்கு நீங்கள் செய்த உங்களுடைய ஒத்துழைப்புகளுக்கு தாராள உள்ளத்திற்கும் நன்றியை தெரிவித்து நிற்கின்றேன். இடம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 24 குருத்தோலை ஞாயிறு அன்று வடமை போல மாலை 3:30 திருச்சிலுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து குருத்தோலை ஞாயிறு திருப்பலியும் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றேன். அவை நீர காலத்தொற்று வந்து பங்கு பெறும்படி அன்போடு கேட்டு நிற்கின்றேன். April 12 அன்று TCCT தமிழ் கனடா டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகத்தினர் ஒழுங்கு செய்கின்ற ஈஸ்டர் இரா உணவு ஃபண்ட் ரைசிங் நிதி சேகரிப்பு உணவு இரா உணவு என்று ஒழுங்கு செய்கின்றார்கள். யாராவது நீங்கள் உங்களுடைய குடும்பங்களில் இருந்து இதனை பங்கு பெற விரும்பினால் என்னோடு தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டு நிற்கின்றேன். April 12 மாலை 6:00 இது ஆரம்பமாகின்றது. ஒருவருக்குரிய டிக்கெட் $45. இட்ஸ் லைக் அ ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் இஸ் ஈஸ்டர் டின்னர் அண்ட் டான்ஸ். அதாவது நீங்கள் விரும்பினால் என்னோடு தொடர்பு கொள்ளும்படி கேட்டு நிற்கின்றேன். அதோடு என்னுடைய ஆலோசனை சபையினருக்கும் நான் அறிவித்து நிற்கின்றேன். யாராவது நீங்கள் விரும்பினால் என்னோட தொடர்பு கொண்டு எங்களால் இயலுமான பங்களிப்பை நாங்கள் செய்ய முயற்சிக்க வெளிப்படுத்த அன்போடு கேட்டு நிற்கின்றேன். நன்றி. இறுதி ஆசிரியருக்காக எழுதி நிற்போம். மன்றாடுபோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக மீண்டும் விளங்குவோமாக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழும் மதுரமான மாசற்றமே இதயத்தில் தாட்சியும் சார்ந்தவர்கள் ஜேசுவேன்.